ஹலோ எவ்ரிவன், எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அதை பற்றி கற்றுக்க போகிறோம். அண்டு இதுக்கு நான் வந்திருக்க வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஆன்லைன் ஜிடிபி பைத்தான் அடித்தேன். அதில் வந்த ஃபஸ்ட் ரிசல்ட்டில் தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கோட் பண்ணுற ஏரியா, இந்த பிளாக் ஏரியா. அண்ட் இந்த ஏரியாவில் பிலோ தட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு ரன் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் கமெண்ட்ஸ், இந்த ஹேஷ் போட்டு எழுதியிருக்கிறதெல்லாம் கமெண்ட்ஸு, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா டபுள் ஆஸ்ட்ரிக். டபுள் ஆஸ்ட்ரிக்னா எக்ஸ்போனன்ட், 2 பவர் 4 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எக்ஸ் பவர் ஒய், அதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்டார் ஸ்டார் ஒய். ஓகே, இது வந்து 2 × 2 × 2 × 2 ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லும். அண்ட் இது வந்து 47 ÷ 8 ரெகுலர் டிவிஷன், உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் வரும். ஸோ 5 point something வரும். அண்ட் இது வந்து இன்டிஜர் டிவிஷன், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ஒமிட் பண்ணிடும். ஸோ வெறும் 5 மட்டும் வரும் இந்த இடத்துல கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி, 47 ÷ 8 அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள், இதை வந்து மாடுலோ ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். இதை வந்து டிவிஷன் தான் நடக்கும் பட் கோஷன்ட்டை தராது, இது வந்து ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ இந்த கேஸில் 10 ÷ 3 வந்து கோஷன்ட் வந்து 3 வரும், ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ இதில் வந்து 1 வரும். நெக்ஸ்ட் இது வந்து ரெகுலர் மல்டிப்ளிகேஷன், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ரெகுலர் சப்ட்ராக்ஷன் அடிஷன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பைத்தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம போட்ட பிரிண்ட்டு, 2 ÷ 4 = 16, 47 ÷ 8 வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டோடு வந்திருக்கு. அண்ட் இது வந்து 47/8 வந்து இன்டிஜர் டிவிஷன், வெறும் இன்டிஜர் மட்டும் வந்திருக்கு, ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ஒமிட் பண்ணிருச்சு. 10 ÷ 3 வந்து ரிமைண்டர் வந்து 1, பிகாஸ் 10 − 9 உங்களுக்கு வந்து 1 வரும். அண்ட் மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம குவிக் வீடியோஸில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம். ஸோ கீப் ப்ராக்டிஸிங், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.